ஆளுநர் ரஜினிகாந்த் அந்த சந்திப்பை எப்படி பார்க்குறீங்க? திரைமறைவில் ஏதோ நடப்பதாக நான் நினைக்கிறேன். ஏற்கனவே அஇஅதிமுக ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது அதில் பொறுப்பில் இருந்தவங்களை ஆட்சி படைப்பதன் மூலமாகவே தமிழகத்தினுடைய நிர்வாக கட்டமைப்பில் பெருமளவு ஊடுருவி இருந்தாங்க. இப்போ அதை இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் அதை ரெசிஸ்ட் பண்ணுது. அப்போ இந்த நிலைமையில் ஆளுநர் மூலமாக தமிழக அரசுக்கு அல்லது இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி அவருடைய கடமைகளை தாண்டி மாநில அரசாங்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு. ரஜினி இதை சொல்லுவதன் மூலமாக அவர் சொல்லியிருக்காரு, மரியாதை நிமித்தம் சந்திச்சேன்னு. இப்படியெல்லாம் வந்து மரியாதை நிமித்தமாக எவ்வளோ நாள் கழித்து சந்திப்பீங்க நீங்கள்? இல்லை, அவர் ஒரு நடிகர், அரசியலுக்கு வரல அவர். திடீரென்று என்ன மரியாதை நிமித்தம் உங்களுக்கு வந்துச்சு? தமிழ்நாட்டில் என்ன ஆன்மீகத்தின் மீது அவருக்கு என்ன அவ்வளவு பெரிய அபரிமிதமான ஆன்மீகம் என்பது என்ன? இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆன்மீகம் இருக்கா? அவர் நார்த் இந்தியாவில் இருந்திருக்காரு, அவர் சொந்த மாநிலம் வேறையாக இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அவர் வந்து பெருசாக கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வந்துருச்சுன்னு கேட்குறேன். இப்படி வர்றவங்க எல்லோரும் எதையாவது பேசுவாங்க. ஆக்சுவலாக அது தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக அவங்க சொல்கிற ஏற்பாடு. அதை தாண்டி என்ன இருக்குது? ஆக்சுவலாக அவர் தமிழ்நாட்டு மக்களை நேசிப்பது என்பது தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தினுடைய விருப்பம், அரசமைப்பு சட்டம், இதற்கு ரெண்டும் இயந்த மாதிரி நடந்து கொள்வது தானே தவிர, அதை தவிர அவர் ஆயிரம் முறை நான் தமிழக மக்களை நேசிக்கிறேன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. எனவே ரஜினி இப்போது பார்த்திருப்பது, இடையில் பாஜக முயற்சி செய்த கடந்த காலத்தில் போன தேர்தலுக்கு முன்னால் முயற்சி பண்ணாங்கள்ல, அதை மீண்டும் ஒரு முறை முயற்சித்து பார்ப்பதற்கு துவக்கமாக இதை செய்கிறார்களோ என்று எண்ணத்தை. என்ன முயற்சி? அரசியலுக்கு வர்ற முயற்சியா? அரசியலுக்கு வர்ற முயற்சி. அவர் அரசியல் திரும்பி வருவார்னு நினைக்கிறீங்களா? அதுலாம் என்ன, அவர் வந்து ஒன்றும் ஹரிச்சந்திரன் கிடையாது, எல்லாவற்றையும் கடந்தவரும் கிடையாது. அவர் பல முறை கூட நான் அரசியலுக்கு வர்ற எண்ணம் இல்லைன்னா சொல்லியிருக்காரு. ஆனால் அரசியல் பேசணும், ஆளுநர் கூட அரசியல் பேசணும்னு சொல்லியிருக்காரு. பிறகு என்ன அரசியலுக்கு வர்ற எண்ணம் இல்லைன்னு அவர் சொல்கிறாரு, ஆனால் அரசியல் பேசணும்னு சொல்கிறாரு, ஆன்மீகத்துக்காகத்தான் அவரை போய் பார்த்தேன்னு சொல்கிறாரு. அதானே, அப்போ என்னன்னா அவர் வெளிப்படையாக ரஜினி எல்லா நேரத்திலும் பேசுவதாக நான் நினைக்கல. அதனால் இன்னொன்று, ஆட்டுவிக்கிற சூத்திரதாரி ஒருத்தர் இருக்கார்ல, ரவியை ஆட்டுவிப்பவர் சங் பரிவார். இவரை ஆட்டுவிக்க முயற்சித்தவர்கள் ஆட்டுவிப்பதற்காக ஒரு என்ன அர்ஜுனமூர்த்தியவா, அர்ஜுனமூர்த்தியை அனுப்பி வைத்தவர்கள் அவர்கள் தான். எனவே ரஜினி யாருன்னா ஆட்டுவிக்க முடியுமா? அவரே ஆடுவார்ல, அவர் ஆடுவார். அதை விட ஆட்டுவிக்கிறவர்கள் இருக்கத்தானே செய்கிறாங்க. சங் பரிவார் அதனுடைய சொந்த பலத்தில், சொந்த தார்மீக விழுமியங்களில் எந்த இடத்துலையுமே நிற்க முடியாது. எனவே ஒரு அரசியல்வாதிக்கு ஏதாவது செல்வாக்கு இருக்கா, அவரை நம்ம பக்கம் சேர்த்துப்போம். ஒரு திரைக்கலைஞருக்கு செல்வாக்கு இருக்கா, சேர்த்துப்போம் என்று அவர்கள் அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய ஏன் நம்ம வந்து சொந்தமாக நம்முடைய விஷயங்களை சொல்லுவோம், அதன் மூலமாக வருவோம்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால் கடந்த காலத்தில் மக்கள் எதெல்லாம் விழுமியங்கள் என்று நம்புகிறார்களோ அல்லது யாரையாவது நேசிக்கிறார்களோ அவர்களை சுவீகரித்துக் கொள்வதன் மூலமாக அந்த செல்வாக்கை தன் செல்வாக்காக மாற்றுவதற்கு முயற்சிப்பாங்க.